Hi friends, welcome to Creative Designers. In the video, la bridal blouse oda neck design paakalam. First adukku golden zari thread la double a chain stitch pannikalam. Na adukku U shape la neck varinjirken, deep U shape la. Next adu pakkathile sari oda color maroon color, and the color liye silk thread use panni chain stitch pandren. Idhum double layer pandren. Next அது பக்கத்தில் sugar beads ஒரு லேயர் கொடுத்துட்டு நம்ம 4 சைஸ் பீட் சிங்கிள் பீடாக அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் அது பக்கத்தில் sugar beads ஒரு லேயர் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பீட் ஒர்க் பக்கத்துலேயே திரும்பவும் சில்க் த்ரெட்டில் டபுள் லேயர் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இந்த டிசைன் தான் நான் நெக்ஸ்ட் சுற்றி பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஒரு ரஃப் கிளாத்தில் அந்த டிசைன் நான் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சைஸு இந்த மாதிரி அட்டையில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை நம்ம நெக் பக்கத்துலேயே வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கலாம். பக்கத்தில் வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். சென்டரில் இருக்கிறதையும் மார்க் பண்ணிக்கலாம். சென்டரில் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அங்கேருந்து நீடிலை கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு நம்ம 5 சைஸ் பீட் வச்சு இப்போ ஸ்டிச்சஸ் பண்ணுறேன். இப்போ ரிவர்ஸ்லேயும் ஒரு லாக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நீடிலை கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு சுகர் பீட்ஸ் எவ்வளோ தேவையோ நீடிலை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீடிலை எடுத்த இடத்துல கீழே இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ 3 பீட்ஸ் 1 ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதை சுற்றி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மெரூன் கலர் ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த அவுட்டரில் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருந்தோம்ல சர்க்கிள் லைன், அங்கேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பால் செயின் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பால் செயினில் ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் பண்ணணும். நெக் போர்ஷன் ஃபுல்லாக இந்த ரவுண்ட் ஷேப் டிசைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் மேலேயும் கீழேயும். மார்க் பண்ண இடத்துலலாம் ஃபுல்லாக நம்ம 4 சைஸ் பீட் சிங்கிள் பீடாக வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்கேன். 4 சைஸ் பீட் பக்கத்துலேயே திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் கோல்டன் கலர். 3 ஸ்டோன்ஸாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுவும் நெக் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டோன் சுற்றி ஜரி த்ரெட்லாம் ஒர்க் பண்ணலாம். அதுக்கு கார்னர்லேருந்து கீழேருந்து நீடில மேலே எடுத்துகிட்டு அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிவிட்டு அதோட ஆப்போசிட்லேருந்து நீடில் இந்த மாதிரி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ அந்த இடத்துல ஒரு லாக் பண்ணிடலாம். இப்போ லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் சேம் இதே மாதிரி ஒரு லாக் பண்ணி அந்த இடத்த கம்ப்ளீட் பண்ணிடலாம். சேம் இதே ப்ரொசீஜரில் எல்லா குந்தன் ஸ்டோன்ஸ்லேயும் ஜரி த்ரெட் ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அவுட்டரில் இந்த மாதிரி ஜரி த்ரெட்டில் ஒர்க் பண்ணுறது அதோட லுக் வந்து இன்னுமே நமக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஜர்தோசியை தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டோனுக்கு நடுவில் ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஹைலைட்டாக இருக்கும் இந்த டிசைன் பார்க்குறதுக்கு. சேம் இதே மாதிரி எல்லா ஸ்டோன்ஸுக்கு நடுவுலையுமே நம்ம ஜர்தோசி ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். சென்டரில் பீட் ஒர்க் கொடுத்துருக்கோம்ல, அதை நம்ம இந்த இடத்துல ரேண்டமாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த பீட் ஒர்க்கு ரேண்டமாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸோட பேக் நெக் இப்போ நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சிம்பிள் ஒர்க்லேயே ரொம்பவே அழகான ஒரு கிராண்டான ஒரு டிசைன் கிடச்சிருக்கு பாருங்கள். ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பேக் நெக்கோட ஓவரால் வியூஸ் பாருங்கள். சர்க்கிள் ஷேப்பில் நம்ம வரைஞ்சிட்டு ஒர்க் பண்ணதுனால நமக்கு அந்த ஃபினிஷிங் பாருங்கள் ரொம்பவே அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எனக்கு கால் இல்லைனா மெசேஜ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.